இதே நாள் பழம்பெரும் சுதந்திர போராட்ட வீரர் பல்வந்த்ராய் கோபால்ஜி மேத்தாவின் நினைவு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து செப்டம்பர் பத்தொன்பது இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அவர் தன் துணைவியார் மற்றும் சிலரோடு விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது பாகிஸ்தான் விமானப்படையால் அவர் சென்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு கொல்லப்பட்டார் அச்சமயம் அவர் குஜராத்தின் முதல்வராக இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியன்று அன்று பாவ்நகரில் பிறந்தார் பல்வந்த்ராய் கோபால்ஜி மேத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுதந்திர போராட்ட இயக்கத்தில் இணைந்தார் அந்நிய ஆட்சியின் அடக்குமுறைகளை கடுமையாக எதிர்த்தார் அந்நாடில் அடக்குமுறைகளை எதிர்த்து மக்கள் போராடுவது அவ்வளவு எளிதல்ல தேசத்தில் ஒட்டுமொத்தமாக போராட்டங்கள் நடைபெற துவங்காத காலம் அது பல்வந்த்ராய் மேத்ரா ஏறக்குறைய தன் இளங்கலை படிப்பினை முடித்துவிட்டார் அந்நிய அரசிடமிருந்து கிடைக்கப் போகிற பட்டத்தைப் பெற அவருக்கு விருப்பமில்லை அதனால் தன் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக அப்பட்டத்தை பெற மறுத்துவிட்டார் பின்னர் தன் நிலையை பொது தளத்தில் ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிராக வெளிப்படுத்தினான் சுதந்திரம் பெறாத பாரதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் இணைந்தார் முழுமையாக தன் உடல் மனம் ஆன்மாவை சுதந்திர போராட்டத்திற்காக அர்ப்பணித்து விட்டார் அவர் குஜராத்தில் சுதந்திர போராட்டத்தினை மேலும் பரவலாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாவ்நகர் பிரஜா மண்டல் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு வரை அவர் சட்டமறுப்பு இயக்க போராட்டங்களிலும் பங்கு கொண்டார் மேத்தா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டில் பார்தோலி விவசாயிகளின் மீது விதிக்கப்பட்ட அநியாய வரிகளை எதிர்த்து பார்தோலி சத்தியாகிரகத்திலும் பங்கேற்றார் அவர் வெள்ளையனே வெளியேற இயக்கத்தில் பங்கேற்றதற்காக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெற்றிருந்தார் பல்வந்தராய் மேத்தா பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார் அவர் வாழ்வில் அது ஒரு மைல்கல்லாக நிகழ்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் பல்வந்தராய் மேத்தா தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவானது அக்குழுவின் அறிக்கையில் ஜனநாயக அதிகார பகிர்வை மையப்படுத்தி இருந்தது அதுதான் பஞ்சாயத்து ராஜ் திட்டம் அது நலத்திட்டங்களை அடிமட்டம் வரை கொண்டு சென்றது அக்குழு சமர்ப்பித்த அறிக்கையில் இப்பொழுது பரவலாக இருக்கும் மூன்றடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முறை போன்ற அமைப்பை உருவாக்க யோசனை கூறியது இதனால் மாநில அரசுகளுக்கு திட்டமிடல் மற்றும் நிர்வாகத்தில் முழுமையான அதிகாரம் கிடைக்கும் இந்த அருமையான திட்டத்தின் பயன்கள் இப்பொழுதும் மாநிலங்களுக்கு கிடைத்து வருகிறது பஞ்சாயத் ராஜ் முறையின் சூத்திரதாரிகளில் ஒருவராகத் திகழ்ந்த காரணத்தினால் அவருக்கு பஞ்சாயத் ராஜின் சிற்பி என்ற புகழை ஈட்டித் தந்தது உண்மையான அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியான கொள்கையை தன் இளமை காலத்தில் இருந்தே ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் அவர் மறையும் வரை கடைபிடித்து ஒரு அடிவில்லா வேர்களை விட்டு சென்றார் பல்வந்தராய் மேத்தா அவர் வரலாற்றில் என்றென்றும் நிறைவு கூறப்படுவார் அடுத்த பகுதியில் நாளை சந்திக்கலாம்